புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. குழல் ஊதி குறை தீர்க்கும் அந்த கண்ணபிரானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9-6-9-4-4. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க. சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க இரு வாரங்களா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். 4-5 இந்த ஜாலியாக ஜெயிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ரகசியம் குறித்த சில தகவல்களை ஒரு கிடையாத 5000 மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு கணவன் மனைவி கூப்பிட்டு பேசும்பொழுது, ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேசும்பொழுது, கணவன் வந்து மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காமல் வெளியில் போகிறதில்ல. சேலத்தை சேர்ந்த ஒரு ஆத்தூர் பக்கம், அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு கருத்தொற்றுமை வாய்ந்த அற்புதமான கணவன் மனைவி அவங்கள நான் பார்த்தேன். இரண்டாவது, ஒரு கணவனுக்கு கிட்னி சரியில்லை, திருப்பத்தூர் பக்கத்தில், சிவகங்கை திருப்பத்தூர். மனைவி வந்து வேறு பிளட் குரூப், கணவர் வேறு பிளட் குரூப்பு. மனைவி இருந்தாலும் தன்னுடைய கிட்னியை டொனேட் பண்ணுறாங்க. எப்போவுமே பணம் பிரச்சனை, பணம் அப்படின்னு வரும்போது சொந்தக்காரங்களாம் விலகி போயிடுவாங்க. இந்த இடத்துல அந்த கணவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இது ஒரு உண்மையில மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது இப்போ நம்ம வாழ்வதற்கு எத்தனையோ துரோகங்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்து குழி பறிச்சுட்டு இருக்கலாம், சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்ருக்கலாம். இருந்தாலும் வாழ்வதற்கு அர்த்தம் வந்து வாழ்க்கையை வந்து வாழாமல் கொண்டாடி கொண்டு ஜெயித்து கொண்டிருக்கிறாங்களே, இது போன்ற ஆட்களை பார்க்கும்பொழுது உண்மையிலே நமக்கும் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வாழணும்னு ஒரு ஆசையை தூண்டிச்சு. இன்ஃபேக்ட் அதை பற்றிய முழு நிகழ்வும் என்னுடைய யூடியூப்பில் வந்து இன்னும் 4-5 நாட்கள்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஒன்லி திங், அந்த ரகசியம் வந்து நான் பேசினப்போ ஒரு ஒரு 8:30 சண்டே பேசினேன், 9:30 முடித்தேன், 9:30. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நான் யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து அந்த இடத்துல யார் ஒரு 500-600 பேர் இருந்தாங்க. நிறைவாக நிகழ்ச்சி நிறைவேறும் பொழுது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு ஸ்பீச் நான் கொடுத்ததில்லை, இனிமேல் கொடுப்பேனான்னு தெரியாது. ஏதோ அது கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். முத்தாயப்பாக அந்த இடத்துல வந்து கரண்ட் கட் ஆனப்போ எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா, யூ ஆர் ஆன் ரைட் டைரக்ஷன். இப்போ திருச்செந்தூர் பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ சமீபத்தில் கூட தர்பார் படம் வந்திருக்கு, அதில் கூட முருகான் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். ரெண்டாவது விஷயம், சமிக்ஜைகள் பற்றி நிறைய பேசுவோம். அதில் அவருக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஒரு ஜிம்மில் உட்காந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது 3 பேர் பேசிப்பாங்க, அதை தான் அந்த டைரக்டர் லீடாக எடுத்து கொடுப்பார். அப்போது நம்ம வந்து கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம், உலகமும் இனிமேல் இதே பாத்தில் தான் வரும், இதே பாதையில் தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது, முருகர்ன்றது ஒரு அல்டிமேட். நம்ம 2 சமிக்ஜைகளை வந்து புரிஞ்சுங்க. இந்த சமிக்ஜைகளை வச்சு தான் அந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கின்றது. ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃபை வாழ்க்கையை ஜஸ்ட் வாழாமல் கொண்டாடணும்னா உங்களுடைய துணையை சந்தோஷமாக வச்சுங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கு, அதன் மூலமாக தொடுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சிந்திக்க வைக்கக்கூடிய அதிசிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க குளோபம் வரத்துல டோக்கன் வாங்கினா சில சூழ்நிலை காரணம் வர முடியல, மன்னிச்சுங்க. பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தது. சரி, என்னை பத்தி நான் கொஞ்சம் என்னுடைய குறைகளை சரி பண்ணிக்கணும். என்னோட வேலை மேல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை சில கிடைக்கிறதுல ஆளுங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எங்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா. பழனி சார். ஆமா சார். நீங்க வந்து ஒத்த பையனா நீங்க வீட்டுல? ஆமா சார், நான் ஒண்ணுதான் சார். ஆமா, நீங்க வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்க பேச்சில் ஒரு லோன்லினஸ் இருக்கு சார், ஒரு தனிமை இருக்குது ஐயா. நீங்க காஃபி குடிக்கும் போது விரல் தனியா இருக்குமா, ஒரு விரல் தனியா இருக்குமா? இல்லை, நீங்க உங்க காஃபி குடிக்கும்போது பொதுவாக இந்த தனிமையா இருக்கவங்க 2 கையும் பிடிச்சி குடிப்பாங்க, இல்லைன்னா ஒரு விரல் தனியா இருக்கும் ஐயா? உங்களுக்கு ஒரு விரல் தனியா இருக்குமான்னு கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கான விஷயம், உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்ப 40 ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சா?
உங்க மனைவி பேர் ஐயா? சுதா. சுதா. அதாவது உங்க மனைவி ஒரு எக்ஸ்ட்ராடரி ஃபிகர் சார். சரி சார். எக்ஸ்ட்ராடரி ஃபிகர். அந்த அம்மாவை கூட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம்? போங்க, நல்லா சுத்தி பாருங்க. இலங்கை வந்து சென்னை பெங்களூர் திரும்பி வந்துருங்க. உங்க மனைவிய கடல் கடந்து ஒரு சுற்றுப்பயணம் கூட்டு போங்க. உங்க லைஃப் அதுல இருந்து நீங்கள் குறைகின்ற ஒரு விஷயமே உபயோகிக்க மாட்டீங்க ஐயா. எல்லாமே நிறையா இருக்கும். நீங்கள் நிறைவாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நான் புதுச்சேரியில இருந்து சேகர் பேசுறேங்க. சேகர் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சொட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்வு ஐயா. நீங்க ஏற்கனவே பேசுறீங்க ஐயா? வாழ்வு வளமுடன் ஐயா. நீங்க ஏற்கனவே பேசுறீங்க? இல்ல இல்லங்க ஐயா, ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்குதான் எனக்கு லைன் கேட்டேன். சந்தோஷம் ஐயா. கேள்வி ஐயா. ஐயா வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு நகரணும் ஐயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஐயா? இப்போ நம்ம உங்களுக்கு குளம் பார்க்கறது பிடிக்குமா, ஓடுற நதி பார்த்தா பாக்கிறது பிடிக்குமா? இதுதான் சார், ஓடுற நதி தான். குளம் என்பது தேங்கி நிற்கும் சார். ஓடுற நதி ஏன் எல்லாருக்கும் பிடிக்குன்னா, அது முன்னோக்கி நகர்றதுனால தான் ஓடுற நதியை எல்லாருக்குமே பிடிக்கும். மனிதன் தேங்கி கிடப்பதற்காக பிறக்கல சார், நகர்வதற்காக பிறந்திருக்காங்க. நகர்தல் தான் லைஃப் அடுத்த கட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். நகர்தல் தான் நம்ம மனிதனுடைய இலக்கு என்பது அந்த அடுத்த கட்ட நகர்வை குறித்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கும் உங்க மனைவி தான் சார், ரெண்டு பெண் குழந்தைக்கு ஒரு ஆணா சார்? இல்ல சார், ரெண்டு பையன். ரெண்டு பையன், ஒரு ரெண்டு பையன் மட்டும்தான். ஆமா சார். உங்களுக்கு பெண் குழந்தை எதுவும் இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. நீங்க பெண் குழந்தை ஒண்ணு, உங்களுக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு? 55ங்க ஐயா. ஓகே. ஏதாவது அடாப்ட் பண்ணிக்கலாமா சார்? அடாப்ட் பண்ணா உங்க லைஃப்ல மாற்றம் வரும் ஐயா. என்னுடைய இல்ல சார், இல்ல சார், நான் வந்து பிசினஸ் பண்ண சார், எல்லாம் இதாகி போச்சு. ஓகே. உங்க பத்மாவதி வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் பத்மா இம்பார்ட்டன்ட், எனக்கும் பத்மா இம்பார்ட்டன்ட். சந்தோஷம் ஐயா. என் மனைவி பேரும் பத்மா தான் சார். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நீங்க பெண் குழந்தை அடாப்ட் பண்ணீங்க சார். உங்களுக்கு வந்து ஃபீமேல் பவர் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் உங்க பேச்சில். நம்பர் இட் மீன்ஸ் என்ன, உங்க வீடோட தென்கிழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் சார் உங்களுக்கு. நீங்க திருப்பதி வந்து ரொம்ப எக்ஸலண்ட் பிளேஸு, பிளஸ் பத்மாவதி தாயார் அந்த திருச்சானம் ரொம்ப எக்ஸலண்டான பிளேஸு. நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும்னா உணவு சார்ந்த விஷயத்தையும் ஒரு துணை தொழிலாக வச்சுங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொட. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சேகர். வாழ்வோளமுடன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கங்கம்மா, நான் சேலத்துல இருந்து வரலட்சுமி பேசுறேங்கம்மா. வரலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொட்டு கேளுங்க. ஐயாட்ட பேசுறேங்கம்மா. வணக்கம். வாழ்வோளமுடன். சேலத்துல எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சேலம் டவுன் தானுங்க ஐயா. சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆகுது. ஒரு அபார்ட்மெண்ட்ல வீட்டுல தங்கியிருக்கா. அவங்க மாமியார் வீட்டுல வந்து ஒரு சிவன் கோவில் சொத்தை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் அதுல வந்து அவரு இறந்துட்டாரு, அவர் மாமனார் வந்து இறந்துட்டாரு. இப்ப அந்த சொத்தை இந்த எங்க மருமகன் பேர்ல எழுதி இருக்கிறாங்க. இப்ப 7 வருஷமா அவர் வீட்லயே தங்கறது இல்ல. அம்மா வீட்டுக்கே தான் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே அங்கேயே தான் மேக்சிமம் 90% இருக்கிறாரு. இல்ல இப்ப குடியிருக்கிற வீடு லட்சுமி லட்சுமி அம்மா 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 இதுக்கு வந்து அந்த சிவன் கோயில் சொத்து காரணம் நம்புறீங்களா? என்னங்க என்னங்க? உங்க மாப்பிள்ள உங்க பெண்ணோட தங்காம இருக்கிறதுக்கு சிவன் கோயில் சொத்து நம்ம வச்சிருக்கிறது தான் காரணம் நம்புறீங்களான்னு கேக்குறேன். அந்த கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்மா? எனக்கு இது ஏதாவது கோவில் பரிகாரம் பண்ணலாமா அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். ரெண்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கோவில் போனா பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா? ராமேஷ்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆகாது. அவ்வளவு தப்புமா? சிவன் சொத்து கொலநாசம். ஆமா, அந்த வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேம்மா. ஆமா, அது வந்து நல்லது இல்லம்மா. சிவன் சொத்து இல்ல, பெருமாள் சொத்து தான்.
இவர் வந்து கொஞ்சம் உடனே பண்ணுவார், அவர் வச்சு செய்வார் பெருமாள், அவ்வளோதாம்மா. இது வந்து கோவிலில் சொத்துல தங்கிறது கூட தவறும்மா. இன்ஃபேக்ட் வந்து கோவிலுக்குள்ளே கடை போட்டிருக்காங்க பாருங்க, அங்கே அந்த கடையில் வாங்குறது கூட ஒரு பாவம் தான்மா. ஸோ இட் மீன்ஸ் உங்கள் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் மாப்பிள்ளை கன்வின்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதோடய பாதிப்புகள் வந்து எப்படி சொத்து அப்பா அம்மா தாத்தா பாட்டிட்டு வருதோ அதே போல் பாவங்களும் வரும்மா. அது யாருக்கு அந்த பாவங்கள் போய் சரினா பிள்ளைகளுக்கு தான் போகும்மா. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு கோவில் எந்த கோயிலுக்கு போகலான்னா, எந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சொத்து எந்த கோயில் தொடர்புடையதோ அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க. அந்த கோயிலை பிடிச்சிங்க, இது தெரியாமல் எங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை மாறுவார். உங்கள் மாப்பிள்ளை மாறுன்னா திருச்செந்தூர் முருகர் தான்மா. எண்ணம் மாற்றம் வேணும், பௌர்ணமி தான் சிறந்தது. ஸோ உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்ல எண்ண மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்கன்ற ஒரு பேரை உங்கள் மகளும் மருமகனும் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். உங்க பேர் என்னம்மா? ஐயோ சார், வணக்கம் சார். வாழ்த்து வாழ்க வளமுடன். என்ன சம்பூர்ணம் சார்? சொல்லுங்க சம்பூர்ணம். நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய ப்ரோக்ராம், ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் நின்று இருந்து பாப்பேன், எழுந்திரிச்சு உட்கார்ந்தாவது. மகிழ்ச்சிமா சார், நான் வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நல்ல மாதிரி இப்ப இருக்கிறேங்க சார். பிள்ளைங்களையெல்லாம் படிக்க வச்சு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி, பாப்பாவுக்கு பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு பாப்பா இருக்குதுங்க சார், ரெண்டாவது பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க சார், இன்னும் குழந்தை இல்லை. சரி, அதுக்காக தான் உங்களுக்கு தான் கேட்கணும். நான் ஒவ்வொரு வாரமும் என் கைஜால நடுவோம். என் குழந்தைக்கு குழந்தை வேணும்னு கேட்கணுமா, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமா சார், பையனுக்கு குழந்தை வேணும். ஆமாம்மா, இப்போ ஒரு நம்ம வந்து ரோட்ல வந்து பன்னிலாம் போறத பாத்துருக்கீங்களா? அது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 வாட்டி குட்டி போடுமா. ஆனா அதை பார்த்த நம்ம பயப்படுவோமா, இல்ல அதை போய் கட்டி பிடிச்சிப்போமா? ஆமா, இதே யானை வந்து 24 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து தன்னுடைய குட்டியை ஈனுமா. ஆனா யானை வந்து நடந்து போனா அழகா, பண்டி நடந்து போனா அழகா. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரமான கடவுளோட குணாதிஷ்டங்கள் ஒத்த ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தை வந்து உங்க மகள் வயிற்றுல பிறக்குமா. அப்போ அதுக்கு டைம் ஆகும். நீங்க எனக்கு தெரிஞ்சு ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் உண்டுமா, 12 ஆழ்வார்கள்ல, அந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் எங்க இருக்காருன்னா புளிய மரத்தில் இருக்கார். அந்த புளிய மரத்தை போய் பாருங்க, உங்க பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா. புளிய மரம் அந்த ஆழ்வார் திருநகர்லேருந்து திருச்செந்தூர் 20 கிலோமீட்டர் தாம்மா. நீங்க இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் அனைவரும் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம பழனி சார் சேகர் சாரும் கால் பண்ணிருந்தாங்க. பழனி சாருக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து சிங்கிள் சைல்டா அப்படின்னு கேட்டீங்க. காஃபி குடிக்கும் போது ஒரு விரல் நீட்டி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம சேகர் சாருக்கும் நீங்க சொன்னீங்க, உங்க மனைவி தான் டாமினேஷன், அவங்க சொல்றதை கேளுங்க, வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இவங்களை நீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, உங்களையும் அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சி மூலமா தான் தெரியும், நேரில் பார்த்தது கிடையாது. அவங்க குரலை கேட்டு எப்படி அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதுதான் வழி அப்படிங்கறதையும் நீங்க எப்படி சார் இதெல்லாம் வந்து இது ஹவு டஸ் இட் ஒர்க்? இதுக்கு வந்து பெரிய காரணம் வந்து பிரயாணம் தான். எவ்வளோ தூரம் பிரயாணப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஒன்று வாசி இன்னைக்கு எல்லாருமே பேசலாம். ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒன் ஹவர் நான் கற்றுக் கொடுத்துருவேன் வாசு. அது வந்து ஒரு மனிதனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணாது. வேறேன் நீங்கள் வந்து இந்த ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர், ஒரு மனிதனை பற்றி படித்தால் மட்டுமே அவனோட லைஃப்பில் மாற்றம் கொண்டு வர முடியுன்றது கடந்த 10 வருடங்களில் நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வாஸ்துபடி பக்காவான வீடு, தேர் ஆர் சம் லாசஸ், வாஸ்துபடி இல்லை தேர் ஆர் சம் கெயின்ஸ் அப்படின்னும் பொழுது வாஸ்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் நான் தொட்டிருக்க விஷயம். இப்போ பழனி சிங்கிள் சைல்டு இப்படி தான் இருப்பாரன்னா அவர் இப்படி இருக்கிறவரும் எப்படி ஒய்ஃப்ல இருப்பார்னு நல்லா சொல்ல முடியும். இப்போ சேகர் நான் வந்து நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இட் மீன்ஸ் என்னென்னா அவரோட குரல் நான் கேட்டிருக்கேன். அது வந்து இங்கே கூப்பிடல, அவர் சேலத்தில் பேசியிருக்காரு. அப்போனா இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும். இது மெமரியும் பிரயாணம் சம்மந்தப்பட்டது. எப்போ மெமரி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, நீங்கள் லவ் பண்ணால் மெமரி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரை லவ் பண்ணுனா, நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை, நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை. எனக்கு 100 பேர் என் கூட இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்கன்னா
அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கலாம், ஆனால் 98 பேர் நம்மளை லவ் பண்ணுறாங்கும் போது நம்ம சரியான பாதையில் இருக்கோம். அந்த ரெண்டு பேர் சரியாக இல்லைன்னா பிரபஞ்சம் நம்ம கூட அவங்கள வச்சுக்கலன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் என்னென்னா, வென் யூ லவ் சம்படி நீங்கள் 100% எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? முடியாது. 10 பேர் சொக்கலிங் பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காதுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் அந்த 10 பேரை நீங்கள் முழுமையாக நீங்கள் லவ் பண்ணீங்க, பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை லவ் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கைவசப்படும். இதுக்கு என்ன ஒரு 20-25 வருஷம் ஆகும், அவ்வளோதான். பட்டு நான் இன்றைக்கும் பிரயாணப்படுறேன். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 21 hours ஒர்க் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. அப்போ நீங்களும் சோம்பேறித்தனம் இல்லாமல், எறும்பு எப்படி தன்னோடய வெயிட்டை விட 8 மடங்கு வெயிட்டை தூக்கிட்டு போதும், தேவைப்பட்டதுனா 12 மடங்கு, அது வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம்னு வச்சுங்க, அது 12 கிராம் கூட தூக்க வல்லமை கொண்டது. அப்போ அது எப்படின்னா அது லவ் பண்ணுது. அதே போல் நீங்களும் லவ் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்தையுமே இதெல்லாம் சத்தியமாக சாத்தியப்படும். இது வந்து இப்போ ஷேகர் கேஸில் அவங்க ஒய்ஃப் டாமினன்ட் நான் சொல்லலை, அவங்க ஒய்ஃப் ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னேன். இட் மீன்ஸ் என்னென்னா அவங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர். இப்போ ஒரு ஷேகருக்கு 2+1 கேட்குறா, அவர் 2 தான் சொல்கிறாரு, ஆண்கள் சொல்கிறாரு. ஏன் ஃபீமேல் இல்லைனா, இப்போ கூட அக்கா தங்கைகளை பற்றி நம்ம பார்க்கணும், அதுக்கு நம்ம டைம் இல்லை. நிகழ்ச்சினும் போது ஒரு பெண்ணை தத்து எடுக்கலாம். தத்துனா நம்ம வீட்டுக்கே வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பெண் சேர்ந்தால் என்ன ஆகும், ஏற்கனவே ஃபீமேல் பவர் இருக்குது இவருக்கு, எல்லாருக்கும் மேல் பவர் ஃபீமேல் பவர்ன்ற இடத்துல பெண்மை வந்து ஆட் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தியாக அவர் ஷைன் பண்ணுவார். ஸோ ஷேகர் வந்து ஒரு சூரியன் போல் பிரகாசிக்கணும்னா அங்கே பெண்மை தேவைப்படுது. இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், டைம் பர்மிட்ஸ். இதோடைய நியூ டைமென்ஷன், புதிய பரிமாணங்களை நிச்சயமாக மக்கள் முன் இந்த வடத்திலிருந்து வைக்க நான் தயாராகிவிட்டேன். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சிவகுமாருங்க, பேரணம்பட்டில இருந்து பேசுறேன். சிவகுமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. உங்க திருச்சி புரோகிராமுக்கு வந்திருந்தேங்க ஐயா. மகிழ்ச்சி, எப்படி இருந்தது ஐயா? நல்லபடியா இருந்தது ஐயா. நானும் எங்க பொண்ணும் வந்திருந்தேங்க. சாப்பாடு நல்லா இருந்ததா? எல்லாம் அருமையா இருந்ததுங்க ஐயா. ஓகே, நீங்க எதுவும் கேள்வி கேட்டீங்களாங்க? ஆமாங்க, கேள்வி கேட்டேன். எங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டேன். 2வது கேள்வியா வந்து எங்க பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையினானுங்க. நீங்க முதல் உடனே கிடைச்சானுங்க. எங்க பொண்ணுக்கு வந்ததுமே வேலை கிடைச்சது ஐயா உங்களுக்கு, அதனாலதான் கால் பண்ணி எங்க பொண்ணு உடனடியா உங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லி. அப்ப நம்ம அவ்வளவுதான், நமக்கு செலவழிச்சிட வேண்டியதான் ஐயா. ஐயா எங்க வீட்டுல உங்களது படம் வந்து 3x2 சைஸ் பெரிய படமா இருக்கு. ஏற்கனவே உங்களை பாத்து நிற்கிறேன். இருக்கிற சாமி போதையா, மனிதர்களை சாமி ஆக்காதீங்க. நான் சாதாரண ஆசாமி, நானும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன் ஐயா. இன்னைக்கு நான் தெரிஞ்சிருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நான் அதனால வந்து கடவுளை மட்டும் கும்பிடுங்க ஐயா. உங்க கேள்வி என்ன ஐயா? என்ன அதுதான் தகவல் தெரிவிக்கலாம். எங்க பொண்ணுக்கு உடனடியா வேலை கிடைச்சது, எங்க பொண்ணுக்கு அடுத்து நல்ல வரன் கிடைக்கணும்ன்றது உங்களுக்கு பொண்ணு. நீங்க வந்து சண்டே வரைக்கும் இருந்தீங்களா? ஃபுல் டே இருந்தீங்களா? ஃபுல் டே இருந்தேங்க ஐயா. 2வது நாள் ஃபர்ஸ்ட் நாள் நைட்ல கேள்வி கேட்டேன். எங்க பொண்ணு கூட சொன்னீங்க நல்ல ட்ரெஸ், என்னமா ட்ரெஸ் பண்ணீங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது எல்லாருக்கும் சொல்லுவோம் சார். ரகசியம் பேசும்போது இருந்தீங்களா? இருந்தேங்க ஐயா. அந்த கரண்ட் கட் ஆன போய் இருந்தீங்க? நல்லா இருந்தது அந்த பேச்சு, நல்லா இருந்ததா சார்? எல்லாம் நல்லா இருந்ததுங்க ஐயா. சரிங்க சார், அப்பனா உங்களுக்கு வந்து நீங்க பெரிய லெவல்ல வெற்றி பெறுவீங்க சார். அந்த ப்ரோக்ராம்ல அந்த ஸ்பீச் கேட்டவங்க எல்லாருமே கொடிசன் ஆயிடுவாங்க சார். மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். இன்ஃபேக்ட் வந்து இது நான் சொன்னது இல்லைன்னா, நான் திருச்செந்தூர்னு சொல்றேன், பழனின்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, அப்புறம் சேகர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, அவர் பத்மாவதின்னு ஒரு விஷயம் பேசுறாரு, பார்த்தீங்கன்னா அடுத்து வரலட்சுமின்னு கூப்பிடுறாங்க. இப்போ லைஃப்ல வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கணும் போது பூர்ணமாக இருக்கணுன்றது சம்பூர்ணம் கூப்பிடுறாங்க. இப்போ ஷோகுமார் கூப்பிட்றாரு. இட்ஸ் அ பிளஸ்ட் ப்ரோக்ராம் ஐ கேன் சே. சம்மார் வந்து எல்லாருமே வந்து முருகன் நோக்கி பயணப்பட்டுருக்கோம். இந்த திருச்செந்தூர்ன்றது ஒரு அல்டிமேட்னு ஒரு விஷயத்தை இந்த உலகம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஐ திங்க் டைம் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். நம்ம நீங்களும் பொறுத்திருந்தங்கள், பொறுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்றது, அந்த மேஜிக் உங்களுக்கு புரியும். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, வெற்றிகரமான, ஆரோக்கியமான, நிம்மதியான, அற்புதமான வாழ்க்கை வாழணும் சார். அதற்கு சின்ன சின்னதாக உளவியல் குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொருட்களை அசைத்து பாருங்கள். ஒரு 80 நாளுக்கு 90 நாள் ஒரு வாட்டி பொருட்களை வந்து அங்கே இருக்கிற இடத்துல அப்படியே ஊற்றக்கூடாது, அதை கொஞ்சம் ஷேக் பண்ணி பாருங்கள். 2, தண்ணீரை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3வது, இப்போ நீங்கள் வந்து லைட் ப்ளூ நிறைய யூஸ் பண்ணுங்கள். அது வந்து சாரியாக இருந்தாலும், சுடிதாராக இருந்தாலும், ஷர்ட்டாக இருந்தாலும். இப்போ எங்கிட்ட 400 ஷர்ட் இருக்குன்னா அதில் 350 ஷர்ட் வந்து ப்ளூ கலர் தான். இப்போ ப்ரோக்ராமுக்கு இது மாதிரி டார்க்காக போட்டால் நல்லா இருக்கனால நான் டார்க்காக போடுறேன். அதர்வைஸ் நான் ஒயிட் அண்ட் ப்ளூ, ப்ளூ தான் வந்து என்னோடய மேக்ஸிமம் ஷர்ட்ஸ். லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள், உங்களோட சிந்தனா சக்தி அதிகம் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுக்கு நான் முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள் முக்கியமானது.
குட்டி மீன், வாஸ்து மீன்லாம் கிடையாது, குட்டி மீன், 10 ரூபா 20 ரூபா மீன். அது வீட்டில் ஒரு சின்ன குட்டி ஃபிஷ் டேங்க் வச்சு அதை நீங்கள் வைக்கும்போது அந்த மீனை வந்து வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால், அதை பார்க்குறதுல தான் அட்வான்டேஜ். நமக்கு வந்து அந்த மீனை வந்து யார் ஃபிஷ் வாட்சிங் சொல்லுவாங்க, இப்போ எப்படி பேர்ட் வாட்சிங்கோ, எப்படி மூன் வாட்சிங்கோ, ஸ்டார் வாட்சிங்கோ, இந்த ஃபிஷ் வாட்சிங்கிறது பெரிய சைக்காலஜிக்கல் கேம். ஃபிஷ்ஷை வாட்ச் பண்ணுங்கள், அது ஓடுறத. மியூசிக் நிறைய கேளுங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய வந்து குழந்தைகளோடு விளையாடுங்க. நான் இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு வாசு பார்க்க போகிறேன்னா குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுங்க, ஒரு 4 பால் போடுவேன், 4 பால் ஆடுவேன், ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். பசங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கிக்கிங்க, அந்த பசங்க வாங்க மாட்டாங்க பணம், சப்போஸ் என் கையில் எதாவது இருந்தால் கொடுத்துட்டு போவேன். இட் மீன்ஸ் என்னென்னா குழந்தைகளோட விளையாடுறது வந்து உங்களோட பெரிய லெவலில் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து சினிமா கூட்டு போகணும், ஹோட்டல் கூட்டு போகணுன்றது விஷயம் இல்லை, ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்களும் ஒரு மனுஷியாக நீங்கள் நடத்துகிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். வீட்டுக்கு வர பெரியவர்கள் காலில் நம்மளுடைய குழந்தைகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ற ஒரு பழக்கத்தை வச்சுங்க. நீங்களும் உங்கள் இப்போ எனக்கு 48 வயசு, என்னோட வயசில் 1 வயசு பெரியவங்க, 2 வயசு பெரியவங்கனா கூட பெண்கள் அப்படின்னா, நான் இன்றைக்கும் ரோட்டில் கூட நான் வந்து காலில் விழுந்து வணங்குவேன். பெண்களை என்றைக்கு மதிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் போவோம். இல்லை சின்ன சின்ன விஷயங்கள், இதில் நிறைய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஷயங்களை நான் வந்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய உண்மைகள் உள்ளடக்கியதாக இருக்கும், வெற்றி சம்மந்தப்பட்டதாக அந்த விஷயமாக அது இருக்குன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. வெற்றி வாழ்க்கையை வாழணுமா, இதுதான்ப்பா வழி, நடந்து போய் வெற்றி வாழ்க்கையை வாழுங்க போங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மிகப்பெரிய விஷயங்களை எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இப்போது வர இந்த திருச்செந்தூர் ஆகட்டும், திருச்சி ப்ரோக்ராம் ஆகட்டும், மக்கள்கிட்ட பெரிய டிசிப்ளின், ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. 99% யாரும் இல்லைன்னு சொல்லலை, புலம்பலை. தெர் ஆர் சம் கேசஸ், அறியாமல் பேசலாம். அந்த ப்ரோக்ராமில், திருச்சி ப்ரோக்ராமில் ஒரு 200 பேருக்கு மேலே என்னை பர்சனலாக பார்க்கணுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த காஃபி வித் சோக்கா 18ஆம் தேதியிலேருந்து நான் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிறேன். எந்தவித கட்டணமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு 5 நிமிடங்கள் பேசுறதுக்கு நான் வாய்ப்பு ஒதுக்கி அந்த ஒரு ஒரு நெக்ஸ்ட் 1 வீக், அது 18th January 18 மக்களை சந்திக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன தீர்வுகள், அதாவது நிறையா இருக்கணும் லைஃபு, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இந்த டிவியில் ஸ்கோல் ஆகிற நம்பருக்கு கூப்பிட்டு ஒரு டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த உங்கள்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது, வரவங்க வந்து எனக்கு எதாவது வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வாங்க, என்கிட்ட பேசுங்க, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது அங்கே தங்கணும், குளிக்கணும்னா என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். எல்லோருமே சிறப்பான வாழ்க்கையை வாழலாம், வாழணுன்னா அதுக்கு நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த அதுக்கு நம்பிக்கை வேணும்னா அதுக்கு குறிக்கோள் ரொம்ப முக்கியம், கனவு கண்டு காட்சிப்படுத்தக்கூடிய விஷயமும் அதை விட முக்கியம். ஸோ இந்த 4 ஒன்று சேர்த்து நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்க, நிறைவாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த புது யுகம் தொலைக்காட்சிக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும்.